முதன்முறையாக புல்லட் ரயில் சேவை தொடங்க உள்ளது முதல் கட்டமாக மும்பையிலிருந்து அகமதாபாத் இடையே ஐநூற்று எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு தொன்னூற்று ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் அதிகபட்சமாக முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய புல்லட் ரயில் பாதை அமைக்கும் பணியானது வரும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த புல்லட் ரயில் பாதையில் ஏழு கிலோமீட்டர் தூரம் ஆழ்கடலின் அடியில் அமைக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து நாட்டின் இரண்டாவது அதிவேக புல்லட் ரயில் திட்டம் தலைநகர் டெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையே செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் அதிவேக ரயில் பாதை அமைப்பதற்கான பணி ஒப்பந்தங்களை பெற ஜப்பான் சீனா நாடுகளுக்கிடையே போட்டி நிலவி வருகிறது இதனிடையே மும்பை அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் பாதைக்கான ஒப்பந்தம் ஜப்பானுக்கு வழங்கப்பட்ட நிலையில் சென்னை டெல்லி இடையே அதிவேக ரயில் பாதை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து சீனா ஆய்வு மேற்கொண்டு வருகிறது மிக அதிக செலவில் அமைக்கப்படும் இந்த புல்லட் ரயில் திட்டத்தினால் மக்களுக்கும் நாட்டுக்கும் என்ன பயன் இந்த திட்டம் இந்தியாவிற்கு கட்டாயமாக தேவையா இது குறித்த தகவல்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் புல்லட் ரயிலானது மணிக்கு முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இந்த ரயில் சேவையால் மக்கள் மிகுந்த பலனடையக்கூடும் இன்றைய நிலையில் வேலை வாய்ப்புக்காக மக்கள் பெரும்பாலும் பிறந்த ஊரிலிருந்து வேறொரு ஊருக்கு செல்ல நேரிடுகிறது இதனால் தங்களின் சொந்த இடத்தை விற்கும் நிலைக்கும் மக்கள் செல்கின்றனர் இதனால் விவசாயம் பாதிப்பிற்குள்ளாகிறது நான்கு மணி நேரம் செல்லக்கூடிய தொலைவை ஒரு மணி நேரத்தில் செல்ல முடியும் என்றால் மக்கள் இடம்பெயர்வதற்கான அவசியம் இருக்காது இதனால் மக்கள் தங்கள் சொந்த ஊரில் இருந்து கொண்டே முக்கிய நகரங்களுக்கு விரைவில் சென்று வரலாம் மக்களின் இடப்பெயர்ச்சி காரணமாகவே நாட்டில் சென்னை மும்பை டெல்லி போன்ற முக்கிய நகரங்களில் தங்கும் இடம் தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறை போன்ற பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுகிறது நாட்டின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படும் விவசாயம் அழிவை நோக்கி செல்வதற்கு மக்களின் இடப்பெயர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை விவசாயிகளின் நிலங்களை வாங்குபவர்கள் அந்நிலங்களை தொழிற்சாலைகள் கட்டுவதற்கே பெரும்பாலும் பயன்படுத்துகின்றனர் அல்லது மனைகளாக மாற்றி விற்பனை செய்கின்றனர் தொழிற்சாலைகள் அதிகமாக அமைக்கப்பட்டது ஒரு பக்கம் வளர்ச்சிக்கு வித்திட்டாலும் மறுபுறம் உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறைக்கு காரணமாக அமைவதாக ஒரு சில ஆய்வுகளின் முடிவுகள் உறுதிப்படுத்துகிறது நாட்டில் இது போன்ற முக்கிய பிரச்சனைகள் புல்லட் ரயில் சேவையின் மூலமாக பெருமளவு குறைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய நிலையில் முக்கிய நகரங்களில் தவிர்க்க முடியாத பிரச்சனையாக உள்ள போக்குவரத்து நெரிசலை புல்லட் ரயில் மூலம் தவிர்க்கலாம் என்று சில முக்கிய வல்லுநர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த புல்லட் ரயில் சேவையால் நாட்டின் பொருளாதார தகுதியும் உயரும் என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது இந்த புல்லட் ரயில் சேவையானது சென்னை போன்ற நகரங்களில் தொடங்குவது சாத்தியமா இதுகுறித்து அரசு மற்றும் மக்கள் எவ்வித நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் சென்னை மற்றும் உள் மாவட்டங்களில் வாழும் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன இது குறித்த தகவலை அடுத்த வாரம் இதே கிழமையில் செய்தி தொகுப்பாக பார்க்கலாம்